லாஸ்ட் சண்டே பார்த்தீங்கன்னா நான் குளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் போயிருந்தேன். ஸோ நம்ம ஃப்ளவரான் ஃபிஷ் இறந்துருச்சு, நம்மளுக்கும் ஃப்ளவரானுக்கும் ராசியே இல்லை சொல்லி வேறு ஃபிஷ்ஷஸ் வாங்கலாம் சொல்லி போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா போலார் பேரட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஒரு ஒயிட் கலர் போலார் வந்து ரெண்டு பேரும், ப்ளூ கலர் ரெண்டு பேரும் வாங்கிட்டு வந்து டேங்க்கில் விட்டேன். ஸோ அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ரெண்டு மீன் மட்டும் ப்ரீடிங்க்கு செட் ஆகிடுச்சு. ஸோ எப்படி ஐடென்டிஃபை பண்ண பார்த்தீங்கன்னா, அந்த பானைக்குள்ளே போயிட்டு வந்துருந்துச்சு. இந்த ரெண்டு மீனும் சேர்ந்து எல்லா மீனும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்போயே ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், இது ப்ரீடிங் செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அந்த பானையில் வந்து எக்லே பண்ணியிருந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே இந்த டேங்க்கில் இருந்த வேலைக்காக சொல்லி நான் ஒரு அதுக்கு தனியாக டேங்க் செட் பண்ணிட்டேன். ஸோ டேங்க் செட் பண்ண அடுத்த நாளே பார்த்திங்கன்னா எக்லாம் ஹேச் ஆகி குட்டிலாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு நாள் லேட் பண்ணியிருந்தால் கூட பழைய டேங்க்கில் வச்சுருந்தா எல்லா ஃபிஷ்ஷும் வந்து இந்த குட்டியெல்லாம் சாப்பிட்ருக்கோம். பேரண்ட் ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப அட்டாக் பண்ணி சாவடிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் போலார் பேரட் வளர்க்குறதா இருந்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு பானை ஐடியன் ஸ்பேஸ் கொடுத்துருங்க. அப்போ தான் அது ப்ரீடிங் செட் ஆகுதா இல்லை ஐடியா ஆகிறது கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த ஃப்ரைஸ்க்கெலாம் என்னென்ன ஃபீடிங் கொடுக்குறேன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.